கொரோனா நோய் தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊரடங்கை தளர்த்தி பொருளாதார நடவடிக்கைகளை படிப்படியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவிச்சிருக்காரு நாட்டில் கொரோனா நோய் தொற்றால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார மந்தநிலை தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட கான்ஃபரன்ஸ் வழியா ரகுராம் ராஜன் வியாழக்கிழமை உரையாடி இருக்கிறாரு அப்போ ரகுராம் ராஜன் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம் நாடு முழுக்கவே ஊரடங்கு எப்போதுமே அமல்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஈஸியான விஷயம்தான் ஆனால் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த பொருளாதார பாதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது ஸோ ஊரடங்கை தளர்த்தி பொருளாதார நடவடிக்கைகளை படிப்படியாக விரைவாக நம்ம தொடங்கணும் மக்கள் பல நாளா வேலையே இல்லாமல் இருக்கவே முடியாது அரசாலையும் அவங்களுக்கு தொடர்ந்து சலுகைகளையும் கொடுக்க முடியாது மக்கள்கிட்ட சேமிப்பும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஸோ மக்கள் விரைவில் பணிக்கு திரும்புகிற நோக்கில் அறிவார்ந்த ரீதியில் செயல்பட்டு பொருளாதார நடவடிக்கைகளெல்லாம் மீண்டும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரகுராம் ராஜன் அதே போல் நாட்டில் யாருக்குமே நோய் தொற்று இல்லை அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டாதான் இந்த ஊரடங்கை தளர்த்துவோம் அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கவே முடியாது பொருளாதார நடவடிக்கைகள் தொடங்கப்பட்ட பிறகு எவருக்கேனும் நோய் தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவரோட தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நபர்களை தனிமைப்படுத்தணும் கொரோனா நோய் தொற்றால் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டுள்ள இக்கட்டான சூழலை சரி செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த நேரத்துக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் கோடியாச்சும் தேவைப்படும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா இரநூறு லட்சம் கோடி அதை ஒப்பிடும்போது அறுபத்தஞ்சாயிரம் கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால அந்த தொகையை அரசு தாராளமா செலவு செய்யவும் முடியும் கொரோனா நோய் தொற்று கட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு உலக பொருளாதாரத்துல பெரிய மாற்றமே ஏற்படும் அந்த வாய்ப்பை இந்தியா சரியா பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நாட்டுல இருக்கக்கூடிய தொழில் உற்பத்தியை பெருக்கிறதோடு மட்டுமல்லாம அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா நோய் தொற்றால பொருளாதாரத்தில் ஏற்பட்டக்கூடிய தாக்கம் அடுத்த சில மாதங்களுக்கு நிச்சயமா நீடிக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை கருத்தில் கொண்டு துறைகளுக்கு சரியான ஒரு முன்னுரிமையை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமா அதுல இருந்து மீண்டு வர முடியும் மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிடும்போது நம்மக்கிட்ட போதிய நிதி ஆதாரங்கள் இல்லை அதை கருத்தில் வச்சுக்கிட்டு அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை ரொம்ப துரிதமாக மேற்கொள்ளணும் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு ரகுராமராஜன் அவர்கள் ரகுராமராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து தான் தற்போது பொருளாதார வல்லுநர்களிடையேயும் நாட்டிலுள்ள முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளிடையும் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குனே சொல்லலாம்